बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, अस्सलामु अलैकुम, वेलकम टू कट्पों कणिदम यूट्यूब चैनल। मुन्ने पहुदियल कारणियलुं मडंगलुं एन्पदिल कारणियले पत्री पार्थों। इन्दु नाम मडंगल पत्री पार्पों। इरंडे, ओन्रु, इरंडु, मून्रु, नान्गु, ऐंदु एन्नुं एन्गलाल पेरुकुवों। அவ்வாறு பெருக்கினால் ஈர் ஒன்று, இரண்டு, ஈர் இரண்டு, நான்கு, ஈர் மூன்று, ஆறு, ஈர் நான்கு, எட்டு, ஈர் ஐந்து, பத்து. இவ்வாறு இரண்டை வெவ்வேறு முழு எண்களால் பெருக்கும் போது கிடைக்கும் விடைகள் இரண்டின் மடங்குகள் எனப்படும். இவ்வாறு மூன்றை வெவ்வேறு முழு எண்களால் பெருக்கினால் மூ ஒன்று, மூன்று, மூ இரண்டு, ஆறு, மும்மூன்று, ஒன்பது, மூ நான்கு, பன்னிரண்டு, மூ ஐந்து, பதினைந்து. இவ்வாறு பெருக்கும்போது கிடைக்கும் விடைகளை மூன்றின் மடங்குகள் எனச் சொல்லலாம். இவ்வாறே ஐந்து, பத்து, பதினைந்து, இருபது என்பவற்றை ஐந்தின் மடங்குகள் எனலாம். இவ்வுதாரணங்கள் மூலம் சில இயல்புகளை குறிப்பிடலாம். அதாவது இரண்டின் எல்லா மடங்குகளும் இரண்டால் மீதியின்றி வகுப்படும், மூன்றின் எல்லா மடங்குகளும் மூன்றால் மீதியின்றி வகுப்படும். இதன்படி ஒரு எண்ணின் மடங்கு அவ்வெண்ணால் மீதியின்றி வகுப்படும் எனலாம். பதினெட்டை இரண்டு முழு எண்களின் பெருக்கமாக எழுதினால் மூவாறு பதினெட்டு. இங்கே மூன்றை ஆறால் பெருக்கி பதினெட்டு பெறப்பட்டுள்ளது. எனவே பதினெட்டை மூன்றின் ஒரு மடங்கு எனலாம். பயிற்சி: ஒன்றிற்கும் இருபதுக்கும் இடையில் உள்ள மூன்றின் மடங்குகள் நான்கினை எழுதுக. ஒன்றிற்கும் இருபதுக்கும் இடையில் உள்ள மூ இரண்டு ஆறு, மும்மூன்று ஒன்பது, மூ நான்கு பன்னிரண்டு, மூ ஐந்து பதினைந்து. எனவே ஆறு, ஒன்பது, பன்னிரண்டு, பதினைந்து இவை மூன்றின் மடங்குகளாகும். இரண்டாவது பயிற்சி: கீழே தரப்பட்டுள்ள எண்களுள் மூன்றின் மடங்குகளை தெரிவு செய்க. அறுபது, நாற்பத்தி எட்டு, இருபத்தி ஏழு. மூன்றை இருபதினால் பெருக்குவதன் மூலம் அறுபதை பெறலாம். எனவே அதாவது இந்த அறுபது மூன்றின் மடங்கு. அதேபோல் மூன்றை பதினாறால் பெருக்குவதன் மூலம் நாற்பத்தி எட்டை பெறலாம். எனவே நாற்பத்தி எட்டு மூன்றின் மடங்கு. அதேபோல் மூன்றை ஒன்பதினால் பெருக்குவதன் மூலம் இருபத்தி ஏழை பெறலாம். எனவே இருபத்தி ஏழு மூன்றின் மடங்காகும். இப்பொழுது நாம் வகுபடு தன்மையை பற்றி பார்ப்போம். வகுபடு தன்மை: முழு எண் ஒன்று இன்னொரு முழு எண்ணால் மீதியின்றி வகுபடுமாயின் வகுபடு தன்மையுடையது எனப்படும். இரண்டு எண்களில் ஓர் எண் மற்றைய எண்ணை மீதியின்றி வகுக்குமாயின் முதலாவது எண் இரண்டாவது எண்ணால் வகுபடு தன்மையுடையது ஆகும். உதாரணமாக இருபத்தி ஏழை மூன்றால் வகுத்தால் மீதி வராது. அதாவது இருபத்தி ஏழை மூன்றால் வகுத்தால் ஒன்பது, மீதி வராது. எனவே இருபத்தி ஏழு மூணினால் வகுப்படும் எனலாம். இவ்வாறு மீதியின்றி வகுப்படுவதை வகுபடு தன்மை என்கிறோம். அதேபோல் இரண்டு, நான்கு, ஆறு, எட்டு எனும் எண்கள் இரண்டினால் மீதியின்றி வகுப்படும்.
ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் இரண்டால் மீதியின்றி வகுபடுமாயின் அவ்வெண் இரண்டால் மீதியின்றி வகுபடும். உதாரணமாக 248 இவ்வெண்ணின் இறுதி இலக்கம் 8 இரண்டால் மீதியின்றி வகுபடும். எனவே இந்த 248 இரண்டால் மீதியின்றி வகுபடும் எனலாம். அதேபோல் 326 இம்முன்னூற்றி இறுதி இலக்கமாகிய 6 இரண்டால் மீதியின்றி வகுபடும். எனவே இந்த 326 இரண்டால் மீதியின்றி வகுபடும் எனலாம். 325 இறுதி இலக்கம் 5 இந்த 5 இரண்டினால் மீதியின்றி வகுபடாது. எனவே 325 இரண்டால் மீதியின்றி வகுபடாது. இவ்வாறு ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் இரண்டால் மீதியின்றி வகுபடுமாயின் அவ்வெண் இரண்டால் மீதியின்றி வகுபடும். அதேபோல் ஓர் எண்ணின் இறுதி இலக்கம் இரண்டால் மீதியின்றி வகுபடாவிட்டால் அவ்வெண் இரண்டால் மீதியின்றி வகுபடாது. ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆக இருந்தால் இவ்வெண்கள் இரண்டினால் வகுபடாது. உதாரணத்துக்கு 433 இங்கே இறுதி இலக்கம் 3 இறுதி இலக்கம் 3 ஆக உள்ளதால் இவ்வெண் அதாவது 433 இரண்டினால் மீதியின்றி வகுபடாது. இவ்வெண்களில் இரண்டால் வகுபடும் எண்களை சுற்றி வட்டமிடுவோம். 2 இரண்டினால் மீதியின்றி வகுபடும். அதேபோல் 4 இரண்டினால் மீதியின்றி வகுபடும். 6 இரண்டினால் மீதியின்றி வகுபடும். 8, 10, 12, 14 இங்கே இறுதி இலக்கம் 2, 4 இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் அவ்வெண் இரண்டினால் மீதியின்றி வகுபடும். 16 இறுதி இலக்கம் 6 எனவே 16 இரண்டினால் மீதியின்றி வகுபடும். 18, 20 இங்கேயும் இறுதி இலக்கம் 0 எனவே இந்த 20 இரண்டினால் மீதியின்றி வகுபடும். எனவே இறுதி இலக்கம் 2, 4, 6, 8, 0 இருந்தால் அவ்வெண்கள் இரண்டினால் மீதியின்றி வகுபடும். இறுதி இலக்கம் 1, 3, 5, 7, 9 இருந்தால் அவ்வெண்கள் இரண்டினால் மீதியின்றி வகுபடாது. ஓர் எண்ணின் இறுதி இலக்கம் 2, 4, 6, 8, 0 இருந்தால் அவ்வெண் இரண்டினால் மீதியின்றி வகுபடும். அதேபோல் ஓர் எண்ணின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆக இருந்தால் அவ்வெண்கள் இரண்டினால் மீதியின்றி வகுபடாது. அதேபோல் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 45, 50 என்ற எல்லா 5 மடங்குகளும் 5 வகுபடும். அதாவது 5 மீதியின்றி வகுபடும். ஓர் எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 0 அல்லது 5 இருந்தால் அவ்வெண் 5 மீதியின்றி வகுபடும். உதாரணத்துக்கு இங்கே 45 இந்த 45 ஒன்றினிடத்து இலக்கம் 5 உள்ளது. எனவே இந்த 45 5 மீதியின்றி வகுபடும். அதேபோல் இந்த 50 எடுத்தால் இறுதி இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கம் 0 எனவே இந்த 50 5 மீதியின்றி வகுபடும். இங்கே 45 5 வகுத்து பார்ப்போம். 45 45 9 அதாவது 9 45 எனவே 45 5 மீதியின்றி வகுப்படும். அதேபோல் 50 வகுத்தால் 5 10 தான் 50 10 50 ஆகவே 50 5 மீதியின்றி வகுப்படும். 855 இவ்வெண் 5 மீதியின்றி வகுபடுமா? முதலில் பார்க்க வேண்டியது இவ்வெண்ணின் ஒன்றினடத்து இலக்கத்தை. ஒன்றினடத்து இலக்கம் இங்கே 5
ஒன்றினிடத்து இலக்கம் ஐந்து அல்லது பூஜ்ஜியமாக இருந்தால் அவ்வெண் ஐந்து நாள் மீதியின்றி வகுப்படும். எனவே 855 ஐந்து நாள் மீதியின்றி வகுப்படும் எனலாம். இதனை நாங்கள் வகுத்து பார்த்தால் 8 5 ஒரு தடவை, 51 5, 8 5 கழித்தால் 3, 3 5 கிடையாது. எனவே இந்த 5 இங்கே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் 35 5 7 தடவை, 7 35, 35 35 போனால் 0. இந்த 5 இங்கே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் 5 5 ஒரு தடவை, 51 5, 5 போனால் 0. எனவே 855 ஐந்து நாள் மீதியின்றி வகுப்படும். அதே போல் 10, 20, 30, 40, 50 என்ற 10 எல்லா மடங்களும் 10 மீதியின்றி வகுப்படும். இங்கே இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக உள்ள எந்த ஓர் எண்ணும் 10 மீதியின்றி வகுப்படும் எனலாம். அதாவது இறுதி இலக்கம் இங்கே 50, 50 இறுதி இலக்கம் 0. எனவே இந்த 50 10 மீதியின்றி வகுப்படும் எனலாம். அதே போல் 1500, இது 10 மீதியின்றி வகுப்படுமா? ஆம். ஏனென்று சொன்னால் இறுதியில் இறுதி இலக்கம் அதாவது 0. எனவே 1500 10 மீதியின்றி வகுப்படும் எனலாம். இவ்வெண்களில் 2 மீதியின்றி வகுப்படும் எண்களை பார்ப்போம். அதாவது இறுதி இலக்கம் 2, 4, 6, 8, அவ்வளவு சேர்த்து இறுதி இலக்கம் 0 இருந்தால் அவ்வெண்கள் 2 மீதியின்றி வகுப்படும். இங்கே 105 இறுதி இலக்கம் 5. எனவே இந்த 105 2 மீதியின்றி வகுப்படாது. ஆனால் 212 இங்கே இறுதி இலக்கம் 2 உள்ளது. எனவே 212 2 மீதியின்றி வகுப்படும். அதே போல் 310 இறுதி இலக்கம் 0. ஆகவே இந்த 310 2 மீதியின்றி வகுப்படும். 256 இறுதி இலக்கம் 6 உள்ளது. எனவே 256 2 மீதியின்றி வகுப்படும். 135 இறுதி இலக்கம் 5, இது 2 மீதியின்றி வகுப்படாது. ஏனென்றால் இறுதி இலக்கம் 5 உள்ளது. 375 இறுதி இலக்கம் 5 உள்ளது. ஆகவே 375 2 மீதியின்றி வகுப்படாது. 420 இறுதி இலக்கம் 0, 2 மீதியின்றி வகுப்படும். 860 2 மீதியின்றி வகுப்படும். ஏனென்று சொன்னால் இறுதி இலக்கம் 0. அதே போல் 1236 இறுதி இலக்கம் 6 உள்ளது. ஆகவே 1236 2 மீதியின்றி வகுப்படும். 3245 இறுதி இலக்கம் 5 உள்ளது. எனவே 3245 2 மீதியின்றி வகுப்படாது. 5180 இறுதி இலக்கம் 0. 5180 2 மீதியின்றி வகுப்படும். 1800 இறுதி இலக்கம் 0 உள்ளது. எனவே 1800 2 மீதியின்றி வகுப்படும். இப்பாடத்தின் மூலம் ஓர் எண்ணின் காரணியால் அந்த எண் மீதியின்றி வகுப்படும் என்பதை பார்த்தோம். அதேபோல் ஓர் எண்ணை இன்னுமொரு முழு எண்ணால் பெருக்கும் போது முதலாம் எண்ணின் மடங்கு கிடைக்கும். ஓர் எண்ணின் இறுதி இலக்கம் 2 வகுப்படுமாயின் அந்த எண்ணும் 2 மீதியின்றி வகுப்படும் என்பதை பார்த்தோம். அதேபோல் 5 மீதியின்றி வகுப்படும் எண்ணின் ஒன்றினடுத்து இலக்கம் 0 அல்லது 5 ஆகும் என்பதனை பார்த்தோம். அதேபோல் 10 மீதியின்றி வகுப்படும் எண்ணின் ஒன்றினடுத்து இலக்கம் 0 என்பதனையும் பார்த்தோம். எங்களது கற்போம் கணிதம் டியூட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.